ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் ஆல் யூ ஆர் சேஃப் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம சேகரன் வீட்டுக்கு வந்திருக்கோம். நீ கூப்பிட்டுருந்தாரு, ஏதாவது சமைச்சு விட்ற அப்படின்ட்டு. நம்ம சேகரன் வீட்டில் ஆல்ரெடி சிக்கனும் சமைச்சாச்சு, நண்டும் சமைச்சாச்சு. சரி, வேற என்ன சமைக்கலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அவர்கிட்ட கேட்போம் என்ன வேணும்ன்ட்டு. சேகரண்ணா, என்ன வேணும் உங்களுக்கு? நமக்கு பிடிச்ச மாதிரி நண்டு சிக்கன் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மீன் எடுத்து கொடுத்து பார்ப்போம் எப்படி வருதுங்க. அதேமா செஃப் தானே, நல்லா பண்ணிக்கோ. என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சேகர் என்ன கேட்ட மாதிரி ஃபிஷ் எட்டு வச்சு ஒரு கறி பண்ண போறோம். ஜஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். ரெண்டுமே எனக்கு ஃபிஷ் எட்டு கறி அதுக்கும் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க சிங்கப்பூர் வந்து ஃபேமஸ் ஃபிஷ் எட்டு வச்சு கறி ப்ரிப்பேர் பண்றது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் நம்ம செட்டிநாடு ஸ்டைல. அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியா ட்ரை பண்ணிடுவோம். அந்த வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இந்த ரெசிபி. இட்ஸ் மீ யோஷிமா, வெல்கம் டு தி வலன்ஸ் கிச்சன். தேங்காய் அரைச்சி போட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். பாத்திரம் நல்லா சூடாக இருக்கு, நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கடுகு, அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆறுலேருந்து எட்டு எடுத்திருக்கேன். இந்த மீன் குழம்பு வந்து எட்டு பேர் சாப்பிடலாம். குவான்டிட்டி டெவலப் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம். முழு தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தேங்காய் நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி போட்டுருவோம், மூணு தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி தேங்காய் நல்லா வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி இஞ்சி ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, நாலு ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள், நாலு ஸ்பூன் உப்பு. நல்லா வதக்கிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிடுவோம். எல்லா மசாலாவும் வதக்கிட்டோம். நெக்ஸ்ட் மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் ஃபேனில் ஆற விடுங்க. வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் வதக்குறது பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். அந்த பேஸ்ட் அந்த வாட்டர் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் மீன் குழம்பு செஞ்சுருவோம் வாங்க. கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன், செக்கு கடலை எண்ணெய், அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் ரெண்டுமே வந்து குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ரெண்டு எண்ணெயும் யூஸ் பண்ணி குழம்பு ரெடி பண்ண பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ளே போட்டுருவோம். இந்த வாட்டர் இருக்குது, அந்த வாட்டர் உள்ளே ஊற்றிடுங்க. நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிடுவோம். ரெண்டு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கோம். புளி தண்ணி ஊற்றிருக்கோம், நல்லா பாயில் ஆகிட்ருக்கு. ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் உள்ளே போட்டுருவோம். நம்ம ஃபிஷ் ஹெட் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த கறிக்கு. ஸோ மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் பாயில் ஆகிறதுக்கு, ஃபிஷ் நல்லா வந்துடும். ஃபிஷ் எட் கறி நல்லா ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லி போட்டுருவோம். ஸோ இன்னைக்கு அந்த சிக்கன் பிரியாணி ஃபீஸ்ட் பார்த்த மாதிரி இது ஒரு ஃபீஸ்ட்டு.
நல்லா ஸ்பைசியா மீன் குழம்பு பண்ணியாச்சு, சமையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 6-8 பேர் நல்லாவே சாப்பிடலாம். ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன், மசாலாவும் ரெடியா இருக்கு. வாங்க எப்படி மிக்ஸ் பண்றது பாத்துருவோம். ஃபிஷ் ஃப்ரை மேரினேட் பண்றதுக்கு என்ன ரெசிபின்னு பாத்துருவோம். கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தட்டில் ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு, 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 கப் தயிர் எடுத்துருக்கேன், 1/2 கப் கார்ன் பவுடர், 1/2 கப் அரிசி மாவு. ஒரு முட்டை வெள்ளை கரு எடுத்துருக்கேன், மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லா மீனும் மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வைங்க. நல்லா அந்த மசாலாஸ் நல்லா சக் பண்ணி நல்லா மேரினேட் ஆகி நல்லா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஃப்ரைக்காக ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் நல்லா ஃபில் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கோங்க. பேன் ஃபுல்லாக மீனை ஃப்ளிப் பண்ணிடுவோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபிஷ் ஹெட் கறி வித் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சர்வ் பண்ணிடுவோம். ஃபிஷ் ஃப்ரை அதே மாதிரி ஒரு வீக்கெண்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வாட்டி ஒரு சீ ஃபுட் ஃபீஸ்ட்டு. சேகர் அண்ணனுக்கு முழு தலை கேட்டிருந்தாரு. தேங்க்யூ. நம்மளோட இன்னொரு நம்ம டீமோட இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் அருண். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபிஷ் ஹெட் கறி வித் ஃபிஷ் ஃப்ரை. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றுறது. இப்போ சின்ன சஜஷன் என்னென்னா,
தேங்காய் கூட கொஞ்சம் பாதாம் அண்ட் பிஸ்தாவும் அரைச்சி ஊத்துனீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். நம்ம அடுத்த வாட்டி பண்ணும்போது அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இந்த குழம்புக்கு வந்து மஞ்சள் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேறு ஃபிஷ்ஷோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கீப் வாட்சிங் அவர் வீடியோ, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு மொரல் சப்போர்ட்டாக இருக்கும், நான் நிறைய நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ யுவர் சிவா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை பை.